ஃபஸ்ட்டு த்ரீ சம் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க. ரூட் 7 மைனஸ் 3 மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் 2 ரூட் 3 மைனஸ் 5. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் ஏயின் நிறை நிரல் மாற்று அணியை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம நிறை நிரல் மாற்று அணியாக மாற்றிக்கலாம். ஸோ ஏ இல்லை இல்லை இல்லை, இதை நிறை நிரல் மாற்று அணியாக மாற்றுறதுக்கு முன்னாடி மைனஸ் ஏவாக மாற்றிக்கலாம். ஸோ மைனஸ் ஏ, ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் ஏயின் நிறை நிரல் மாற்று அணி. ஸோ ஏயின் நிறை நிரல் மாற்று அணி கிடையாது, மைனஸ் ஏ. ஸோ ஏங்கிற அணியை மைனஸ் ஏவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதோட நிறை நிரல் மாற்று அணி. ஸோ மைனஸ்னா இது நம்ம பார்த்துருக்கோம்ல, கூட்டல் நேர்மாறலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றால் என்ன அணிகளின் வகைகளில் படிச்சிருக்கோம், எதிரணி படிச்சிருக்கோமா. ஸோ அந்த எதிரணிங்கிறத வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ ப்ளஸ் ரூட் எல்லாம் மைனஸ் ரூட் எல் ஆகும், மைனஸ் 3 ப்ளஸ் 3 ஆகும். இது ப்ளஸ் ரூட் 5 மாறும், மைனஸ் 2 மாறும், மைனஸ் ரூட் 3 மாறும், ப்ளஸ் 5 மாறும். இப்போ இதோடைய நிறை நிரல் மாற்றணி மைனஸ் ஏ பவர் டி. ஸோ நிறையெல்லாம் நிரலாக மாற்றிக்கலாம். மைனஸ் ரூட் 7 3, ரூட் 5 மைனஸ் 2, மைனஸ் ரூட் 3 5. ஸோ நிறைய நிரலாக மாற்றிருக்கோம். அடுத்து சிக்ஸ்த்து சம், ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க. 5 2 2 மைனஸ் ரூட் 17 0.7 5/2 8 3 1. ஸோ எனில் ஏ பவர் டி த ஹோல் பவர் டி ஈக்குவல் டு ஏ என்பது நிரூபிக்க, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை பண்ணிடலாம். ஏ பவர் டி, இப்போ நிறைய நிரலாக மாற்றுறேன். 5 2 2 அடுத்து மைனஸ் ரூட் 17 0.7 5/2 அடுத்தது 8 3 1. ஸோ இது வந்து ப்ராக்கெட்டில் உள்ளது. அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, ஹோல் பவர் டி. அப்போ ஏ பவர் டி த ஹோல் பவர் டி. ஸோ அடுத்து இதை வந்து மாற்றணும். இப்போ இந்த ஏ விட்டுறணும், இப்போ இதை வச்சு இதை பண்ணியாச்சு, அடுத்து ஏ பவர் டியை வச்சு ட்ரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த நிறைய நிரலாக மாற்றணும். 5 மைனஸ் ரூட் 17 8, அடுத்தது 2 0.7 3, அடுத்தது 2 5/2 1. இப்போ இதே தான் இங்கே இருக்குது பாருங்க, ஏவும் இதே தான். ஸோ ஏழு என்ன இருக்குது, 5 2 2, இங்கேயும் 5 2 2 மைனஸ் ரூட் 7 0.7 5/2 8 3 1. ஸோ ஈக்குவல் டு ஏ. அப்போ நமக்கு ஏ பவர் டி த ஹோல் பவர் டி ஈக்குவல் டு ஏ சரிபார்க்கப்பட்டது. அடுத்து செவன்த்து சம், கீழ்காணும் சமன்பாடுகளில் இருந்து XY மற்றும் Z மதிப்பை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 12 3 எக்ஸு 3/2 ஈக்குவல் டு YZ 3 5. ஸோ இதுவும் 2x2, இதுவும் 2x2. அப்போ ரெண்டு அணிகளுடைய வரிசைகளும் நமக்கு சமமாக இருக்கிறதால, ரெண்டு அணியுடைய வரிசையும் நமக்கு சமமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு அணியுடைய உறுப்புகளும் நமக்கு சமம். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், சம அணிகள். ஸோ இது வந்து சம அணிகளை குறிக்குது. ஸோ ஏ பி அப்படின்னு ரெண்டு அணி இருக்குது, இதோடைய வரிசையும் இதோட வரிசையும் சமமாக இருந்துச்சுன்னா இதோடைய உறுப்புகளும் இதோடைய உறுப்புகளும் நமக்கு என்னது, சமம். ஸோ அப்போ நமக்கு 12 ஈக்குவல் டு ஒய், 3 ஈக்குவல் டு இசட். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3, 3/2 ஈக்குவல் டு 5. ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸ் ஒய் இல்லை, அப்போ நம்ம எக்ஸ் ஒய் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்தே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 12, இசட் ஈக்குவல் டு 3. அடுத்து செகண்ட் சம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2, 5 ப்ளஸ் இசட் எக்ஸ் ஒய். ஸோ 6 2 5 8. ஸோ இதுவும் அதே தான், 2x2, ரெண்டு அணிகளும் சமமாக இருக்குது, அப்போ ரெண்டு அணியுடைய உறுப்புகளும் நமக்கு சமம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6, 5 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8. இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கணும்.
சரி, இப்போ இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம், இதை ரெண்டுன்னு வச்சுக்கலாம், மூணுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் மூணுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பெருக்கல் ஒய் நம்ம வகுத்தல் ஒய்யாக மாற்ற போகிறோம், 8/y. ஸோ இந்த ஈக்குவேஷன் நாலுன்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் நாலு நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஒன்னில் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8/y-ஐ ஈக்குவேஷன் ஒன்னில் பிரதியிட. அப்போ 8/y + y=6. ஸோ இதை எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 8 + y² = 6. ஸோ அப்போ 8 + y² = 6y. இப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆகிட்டு -6y-ஆக மாறும், +8 = 0. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், காரணிப்படுத்தல் பண்ணணும். ஸோ காரணிப்படுத்தல் பண்ணால் y -4 y -2 = 0. ஏன்னா 4 2 8 + 8, ரெண்டையும் கூட்டி அதே -6 வரணும். இப்போ நமக்கு ஒய் வந்து என்ன கிடைக்கும், ஸோ y = +4 y = 2. ஸோ 2 இது கிடைக்குது நமக்கு ஒய்யில். இப்போ இந்த y = 4 2 எடுத்து என்ன செய்யணும், ஈக்குவேஷன் ஒன்ல அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு y = 4 ஈக்குவேஷன் ஒன்ல போடுறோம். ஸோ x + 4 = 6, x = 6 - 4, x = 2. அடுத்தது ஒய் 2 இருக்குல்ல, ஏன்னா எக்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு வேறு வழி இல்லை. ஒன்று இதில் அப்ளை பண்ணணும், இல்லை இதில் அப்ளை பண்ணணும், அப்படினா தான் எக்ஸ் கிடைக்கும். இப்போ இதில் எக்ஸ் இல்லாததால் இதில் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். இப்போ y = 4 இதில் போட்டாலும் உங்களுக்கு 2 தான் வரும் ஈக்குவேஷன் 3ல. அதனால் ஈக்குவேஷன் 1லேயே போட்டுக்கலாம். அடுத்து y = 2, இதை ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணுறோம். ஸோ 2 + x = 6, x = 6 - 2, x = 4. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் என்ன கிடச்சிச்சு, x = 2 அல்லது 4, y = 4 அல்லது 2, z = 2. அடுத்து இசட் கண்டுபிடிக்கணும். ஸோ இசட்டுக்கு ஏற்கனவே நமக்கு சமன்பாடு இதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம், +5 - -5 மாத்திரம். ஸோ z = 5 - 5 = எனது 0 வந்துடும். ஸோ z = 0. இப்படி தான் எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கணும். அடுத்து தேர்ட் சம், x + y + z, x + z y + z. ஸோ 9 5 7. இப்போ இது வந்து நமக்கு 3x1, இதுவும் 3x1. ஸோ x + y + z = 9, x + z = 5, y + z = 7. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த y + z = 7 இருக்கா, இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்ல அப்ளை பண்ணலாம். y + z = 7 ஈக்குவேஷன் ஒன்னில் பிரதியிட. ஏன்னா x + y + z இருக்கா அந்த ஈக்குவேஷன் ஒன்ல, இதுக்கு பதிலாக 7 போடுறோம், =9. ஸோ x = 9 - 7, அப்போ x = 3. ஸோ x = 2, x = 2. இப்போ இந்த x = 2 ஈக்குவேஷன் 2ல போடலாமா, x = 2 ஈக்குவேஷன் 2ல பிரதிடுறோம். ஸோ x + z = 5, 2 + z = 5, z = 5 - 2, அப்போ z = 3. இப்போ z = 3 ஈக்குவேஷன் 3ல போடலாம், z = 3 ஈக்குவேஷன் 3ல பிரதிடுறோம். y + z = 7. ஸோ y + 3 = 7, y = 7 - 3, ஸோ y = 4. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு x = 2 y = 4 z = 3 கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து சம அணிகள், அதாவது இந்த ரெண்டு அணிகளுடைய வரிசைகள் சமமாக இருக்கிறதால தான் நம்ம அதோடைய உறுப்புகளையும் சமப்படுத்துகிறோம்.